Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. இந்த வீடியோல வந்து பாத்தீனா Zebronic Zeb UPS ஓட unboxing and review தான் வந்து பாத்தீனா நாம வந்து பார்க்க போறோம். இந்த UPS வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ற UPS வந்து பாத்தீனா இல்ல. நம்ம கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ற UPS-அ கம்பேர் பண்ணும்போது specs wise-லயும் design wise-லயும் வந்து பாத்தீனா இந்த UPS வந்து டோட்டலாவே வந்து பாத்தீனா சேஞ்ச் வந்து ஆகியிருக்கும். இந்த UPS-அ நான் வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து என்ன வந்து பாத்தீனா பவர் கட் ஆயிச்சுனா மோடம்க்கு வந்து பாத்தீனா பவர் சப்ளை வந்து கட் வந்து மோடம்க்கு வந்து பவர் சப்ளை தரத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். என்னோட மோடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ்க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து தருது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோக்குள்ள தெளிவாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். வீடியோ கடைசியில் இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து வருத்தா இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற தம்ஸ் அப் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாக்ஸை ஓப்பன் வந்து பண்ணிட்டோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூபிஎஸ் வந்து இருக்குது. ஆமாம், இது கூடவே வந்து ஒரு சில யூசர் கைட் மேனுவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் வரும்போது தர்மோக்குள்ளெல்லாம் வந்து வச்சு சேஃபாக தான் வந்து வரும். அது எல்லாத்தையும் நான் வந்து தூக்கி போட்டதால் ஜஸ்ட் நான் பாக்ஸ்குள்ளே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த யூபிஎஸோட டிசைனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த யூபிஎஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் தான் வந்து மேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அப்சர்வ் வந்து பண்ண மாட்டேது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஷேப்பை பற்றி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூகேஸ் மாதிரியான டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து சூகேஸ் மாதிரியான டிசைனை வந்து கொடுத்துருக்கிறதால நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் வந்து நம்மளால் இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த யூபிஎஸோட வெயிட்டில் வந்து பார்க்கும்போது 270 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளோட நார்மலான கம்ப்யூட்டர் யூபிஎஸை கம்பேர் பண்ணும்போது இந்த யூபிஎஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. இந்த யூபிஎஸில் மேலே அந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த 270 கிராம்ஸ் வந்து தூக்குற மாதிரியான ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. அதனால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே வேணாலும் வந்து ஈஸியாக வந்து கேரி வந்து பண்ணிட்டு போக முடியும். ஓகே, இந்த யூபிஎஸில் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். யூபிஎஸோட ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் பல்புக்கான ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பல்ப் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 9 வாட்ஸ் வரைக்கும் இருக்க சிஎஃப்எல் பல்பை வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த சிஎஃப்எல் பல்பை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லைட் ஹோல்டர் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்புட் அவுட்புட்னு வந்து பார்க்கும்போது இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2-pin அடாப்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 அடாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா 2-pin மட்டும்தான். நம்மளால் இதில் வந்து 2-pin இருக்கிற எல்லா கேஜெட்டும் வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் 3-pin இருக்கிற கேஜெட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வந்தோம்னா இண்டிகேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் சுவிட்ச் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்த யூபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா முடியும். இந்த யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷனுக்காக 3 LED வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து சார்ஜ் வந்து ஆகுதுன்னா அந்த க்ரீன் கலர் எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகி வந்து எரியும். ஒன்ஸ் வந்து இந்த யூபிஎஸோட சார்ஜ் வந்து 100% வந்து ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீன் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து எரிஞ்சு சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் வந்து பண்ணும். இல்லை செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷனுக்காக ஆரஞ்சு கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் வந்து பவர் கட் வந்து ஆயிடுச்சுன்னா இந்த யூபிஎஸ் வந்து பேட்டரி மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து ஆகும். அப்படி பேட்டரி மோடில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சிச்சுன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டோட்டலாக வந்து ட்ரெயின் ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஆகிடும். ஆமாம், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்கலர் லைட் வந்து எதை வந்து இண்டிகேட் வந்து பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸில் நீங்கள் வந்து அதிகமான லோடு வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓவர் லோடுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 40 வாட்ஸுக்கு மேலே இருக்கிற லோடு வந்து நீங்கள் வந்து இந்த யூபிஎஸ்க்கு வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓவர் லோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கலர் லைட் வந்து எரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் வந்து பண்ணும். ஏன்னா இதோட கெப்பாசிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் தான். இதோட பவர் பேக்கப் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த யூபிஎஸ்க்கும் நம்ம நார்மலாக கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற யூபிஎஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருந்தேன், நான் வந்து இந்த யூபிஎஸ் வாங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோடமுக்கு பவர் கட் வந்து ஆயிடுச்சுன்னா பவர் பேக்கப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். என்னோட மோடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ்க்கும் மேலே வந்து பவர் பேக்கப் வந்து தருது.
நம்ம வந்து பார்த்தோம்னா இது மாதிரி நார்மலான கம்ப்யூட்டர் யூபிஎஸும் வந்து மோடம்க்கு வந்து யூஸ் வந்து பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது மாதிரியான நார்மல் யூபிஎஸில் உங்களோட மோடம் வந்து கனெக்ட் வந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஆகிடும். 5 நிமிஷத்தில் வந்து ஆஃப் ஆகிடும்னு சொல்கிறது வந்து டோட்டலாக வந்து அந்த யூபிஎஸில் பேட்டரி டோட்டலாக ட்ரெயின் ஆகி ஆஃப் ஆகிடும்னு நான் வந்து சொல்லலை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடுக்கு வந்து போயிடும். இதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் யூபிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ லோடுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற யூபிஎஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐ லோடு மட்டும்தான் வந்து தர முடியும். ஒருவேளை வந்து ரொம்ப வந்து கம்மியான லோடு வந்து அந்த யூபிஎஸ்ல நம்ம வந்து கொடுத்தோம்னா அந்த யூபிஎஸ் வந்து என்ன நினைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூபிஎஸ்ல வந்து எந்த லோடும் வந்து கனெக்ட் வந்து பண்ணலன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்லீப் மோடுக்கு வந்து போயிடும். ஏன்னா அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான நார்மல் யூபிஎஸ் எல்லாம் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து லோ லோடு கேஜெட்டுக்கு வந்து பவர் தரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் லோ லோடு கேஜெட்டை இந்த யூபிஎஸ்ல கனெக்ட் வந்து பண்ணீங்கன்னா எப்போ வந்து இது பேட்டரி வந்து டோட்டலாக வந்து ட்ரெயின் வந்து ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் வந்து ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஆகாது. அதை நான் ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருந்தேன், என்னோட யூபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 20 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து பவர் சப்ளை வந்து தருது. அந்த 20 ஹவர்ஸ்க்கு மேலே இதுக்கு வந்து பேட்டரி ட்ரெயின் ஆனதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 ஹவர்ஸ்க்கு மேலே என்னோட மோடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் வந்து ஆயிடுச்சு. நார்மல் யூபிஎஸ்ல அந்த யூபிஎஸ் வந்து பேட்டரி மோடில் வந்து ஒர்க் வந்து ஆகுதா இல்லைனா வந்து எவ்வளோ வந்து பேட்டரி வந்து இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு மூலமாக தான் வந்து நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு வர்றது சுத்தமாகவே வந்து பிடிக்காது. ஏன்னா பீப் சவுண்டு கேட்கும் போது ஏதோ ப்ரெஷர் அதிகமாகிற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஆனால் இந்த யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து பீப் சவுண்டே வந்து வராது. பேட்டரி மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதா இருக்கட்டும், இன்னும் வந்து பேட்டரி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைக்கிற லைட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணும். ஒருவேளை வந்து பவர் கட் ஆகி இது வந்து பேட்டரி மோடுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து ஆகுதான் கிளிக்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சவுண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அப்புறமா வந்து அகைன் வந்து கரண்ட் வந்து வந்தாலும் கிளிக்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருந்தேன், நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நார்மல் யூபிஎஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த யூபிஎஸ் வந்து ஸ்பெக்ஸ் வைஸ்லையும் டிசைன் வைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த யூபிஎஸோட பவர் பேக்கப் பற்றி வந்து பார்க்கலாம். இந்த யூபிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 40 வாட்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற எல்லா கேஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். உங்களோட கேஜெட் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து பிடிக்கும் உங்களுக்கு வந்து தெரியலனா அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எந்த கேஜெட்டை இல்லை வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த கேஜெட்டோட அடாப்டரில் இல்லை வந்து பின்னாடி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஜெட் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட வாட்ஸ் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட் அண்ட் ஆம்பியர் இந்த ரெண்டு வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு வேல்யூம் நமக்கு வந்து மல்டிபிளேஷன் வந்து பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து 40 வாட்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற எந்த கேஜெட் அந்த எந்த டிவைஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல உங்களால் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். நார்மலாக மோடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ்ல இருந்து 5 வாட்ஸ் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கன்சியூம் வந்து பண்ணும். நீங்கள் எவ்வளோ அதிகமான வாட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த யூபிஎஸ்ல வந்து கனெக்ட் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் பேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் வந்து ஆகும். நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல சின்ன சின்ன லோடில் ஒர்க் ஆகிற கேஜெட்டை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவேன். லைக் வந்து மொபைல், அம்மா லேண்ட்லைன் மோடம், அப்புறமா வந்து இந்த கேமரா வந்து சார்ஜ் வந்து பண்ணுறதுக்கு இது மாதிரியான சின்ன சின்ன லோடை கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ஸை நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் வந்து பண்ணிருக்கேன். ஓகே, இந்த யூபிஎஸ்ல வந்து அதிகமான லோடு வந்து கொடுத்தோம்னா இதோட பவர் பேக்கப் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபேனை வந்து கனெக்ட் வந்து பண்ணேன். ஆனால் டேபிள் ஃபேனை வந்து கனெக்ட் வந்து பண்ணுறோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடுன்னு சொல்லிட்டு இதில் வந்து இண்டிகேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க டேபிள் ஃபேன் வந்து 40 வாட்ஸ்க்கு மேலே தான் வந்து பவர் பார்த்தீங்கன்னா கன்சியூம் வந்து பண்ணும். ஆனால் இந்த யூபிஎஸ்ல நம்ம வந்து 40 வாட்ஸ்க்கு கீழே இருக்கிற கேஜெட்டை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதில் வந்து கனெக்ட் வந்து பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டேபிள் ஃபேனை வந்து கனெக்ட் வந்து பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடுன்னு சொல்லிட்டு வந்து காட்டிச்சு. ஒருவேளை உங்ககிட்ட வந்து 40 வாட்ஸ்க்கும் கீழே இருக்கிற டேபிள் ஃபேன் வந்து இருந்துச்சுன்னா இல்லை டாலர்மா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்னால் வந்து ஃபேன் வந்து கனெக்ட் வந்து பண்ண முடியல. ஓகே, வேறு ஏதாச்சும் வந்து கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனெக்ட் வந்து பண்ணேன். மொத்தம் வந்து 3 பல்ப்பை நான் இந்த யூபிஎஸில் கனெக்ட் பண்ணி இதோட பவர் பேக்கப் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் வந்து பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொடுத்துருக்க லைட் ஹோல்டர்லேயே நான் வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். அதில் ஃபஸ்ட் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பல்ப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ்லேருந்து 9 வாட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கன்சியூம் வந்து பண்ணும்.
வரும். அதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வந்து அம்பரலா டைப்பில் இருக்கிற ஸ்டூடியோ லைட் வந்து இருக்குது. அந்த ரெண்டு ஸ்டூடியோ லைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லை தான் வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டூடியோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வந்து கன்சியூம் வந்து பண்ணும். ரெண்டு ஸ்டூடியோ லைட்டும் வந்து சேர்க்கும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32 வாட்ஸ் வந்து கன்சியூம் வந்து பண்ணும். அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்க டிஃபால்ட்டாக லைட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பல்ப் வந்து கனெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் வந்து பண்ணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி வந்து பார்த்தோம்னா 40 வாட்ஸ்க்கும் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ் வந்து வருது. அதனால தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் நம்மளால் வந்து கனெக்ட் வந்து பண்ணலாம். இந்த யூபிஎஸ் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணி வச்சுட்டேன். அதனால் இதை இன்புட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டு இந்த 3 பல்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யூபிஎஸில் வந்து ரன் பண்ண விடலாம். எவ்வளோ நேரத்துக்கு வந்து இந்த யூபிஎஸ் வந்து இந்த 3 பல்புக்கும் பேக்கப் தருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பல்பும் வந்து இந்த யூபிஎஸ் வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 1 ஹவருக்கும் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் வந்து தரும்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட 1 ஹவர் 33 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பல்புக்கும் வந்து இந்த யூபிஎஸ் வந்து நமக்கு வந்து பவர் பேக்கப் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு கேஜெட்டை வந்து நீங்கள் வந்து இந்த யூபிஎஸில் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேஜெட்டுக்கு எவ்வளோ நேரம் வந்து இந்த யூபிஎஸ் வந்து பவர் சப்ளை வந்து தரும், அதை வந்து எப்படி வந்து கால்குலேட் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்க கேஜெட் வந்து எவ்வளோ வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும்னு சொல்லிட்டு கால்குலேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன். இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் வரைக்கும் லோடு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணணும். நீங்கள் இந்த யூபிஎஸில் கனெக்ட் பண்ண போகிற அந்த கேஜெட்டோட வாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது கூட வந்து டிவைடு வந்து பண்ணணும். இந்த யூபிஎஸோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற கேஜெட்டோட வாட்ஸ் வந்து டிவைடு வந்து பண்ணிட்டு அதில் வர ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவருக்கு வந்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த யூபிஎஸ் வந்து என்னோட மோடமுக்கு எவ்வளோ நேரத்துக்கு வந்து பவர் சப்ளை தரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கால்குலேட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ், ஆனால் 40 வாட்ஸ் டிவைட் பை என்னோட மோடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1.5 வாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கன்சியூம் வந்து பண்ணும். அதனால 1.5 ஈக்குவல் டு சொல்லிட்டு போடும்போது 26 பார்த்தீங்கன்னா வருது. இந்த 26 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து அவர்ஸில் தான் வந்து எடுத்துக்கணும். இப்போ இதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் வந்து என்னோட மோடமுக்கு வந்து 26 அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து தரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து அக்யூரேட்டாக வந்து இருக்காது. என்றைக்குமே பேட்டரினு வந்து பார்க்கும்போது 30%லேருந்து ஒரு 40% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ் வந்து இருக்கும். இந்த வேல்யூவில் நம்ம வந்து ஒரு 30% வந்து கம்மி வந்து பண்ணோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் தான் சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்லையும் இது வந்து எனக்கு வந்து 20 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து தருது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து பவர் பேக்கப் வந்து தரும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் வந்து பண்ணணும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 LED நான் வந்து இந்த யூபிஎஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் வந்து பவர் பேக்கப் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் வந்து பண்ணேன். அப்படி கால்குலேட் வந்து பண்ணும்போது 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து வந்துச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 LED வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ஹவர் 33 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து கொடுத்துருக்கு. இந்த யூபிஎஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் வந்து ஆகும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணுறாங்க. ஆனால் நான் ரியல் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கிது ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யூபிஎஸோட டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் நார்மல் யூபிஎஸ்க்கும் இந்த யூபிஎஸ்க்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது, அது மாதிரி இதோட பவர் பேக்கப் இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீப்பாகவே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த யூபிஎஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் இந்த யூபிஎஸோட பாசிட்டிவ் சைடு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் தான். இந்த யூபிஎஸை கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்கிறதால நம்ம ஏதாச்சும் வந்து லாங் ட்ரைவ் இல்லைனா ஹில் ஸ்டேஷன் வந்து போகிறோம்னா இந்த யூபிஎஸை நம்ம கூடயே வந்து பார்த்தா ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம செகண்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க லைட் ஹோல்டர் தான். நார்மலாக நம்ம யூபிஎஸ் வந்து வாங்கினோம்னா அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹோல்டர் வந்து இருக்காது. லைட் ஹோல்டர் வந்து வேணும்னா நம்ம வந்து ஒரு கேபிள் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹோல்டர் வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் இல்லை டேரெக்டாக வந்து லைட் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்கறதால நம்ம இல்லையே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் வந்து பண்ணலாம். நார்மலாக ஒரு எமர்ஜென்சி லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம 1000க்கு மேலே ஒரு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம இந்த யூபிஎஸ் வந்து வாங்கிட்டோம்னா இந்த யூபிஎஸை நம்ம வந்து எமர்ஜென்சி லைட்டாகவும் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன கேஜெட்க்கு வந்து பவர் சப்ளையராகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேஜெட்டை நம்மளால் யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, தேர்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்தா இந்த யூபிஎஸோட பவர் பேக்கப் தான். நம்மளோட நார்மல் யூபிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சின்ன லோடு எல்லாம் வந்து தர முடியாது. ஆனால் இந்த யூபிஎஸ் நம்மளால் வந்து பார்த்தா சின்ன லோடு வந்து தர முடியும். சின்ன லோடு வந்து தரது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பேக்கப் வந்து தருதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா ஃபோர்த்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டே வந்து வராது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கியமாக வந்து இந்த யூபிஎஸ் வந்து வாங்கிறதுக்கான முக்கியமான ரீசனே. அதுக்கப்புறமா ஃபிஃப்த்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிலே.
நார்மலாக நிறைய யூபிஎஸ்லாம் வந்து பார்த்துனா இப்போ வந்து பவர் கட் வந்து ஆயிடுச்சுன்னா அது வந்து பேட்டரி மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் வந்து பார்த்துனா எடுத்துக்கும். அப்படி வந்து ஒரு சில செகண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கிறதால நம்ம இல்லை கனெக்ட் பண்ணியிருக்க கேஜெட் வந்து பார்த்தோம்னா ஆஃப் ஆகி வந்து ஆன் ஆகும். ஆனால் அது மாதிரியான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல வந்து இல்லை, கரண்ட் வந்து கட் ஆகினா அடுத்த செகண்டே வந்து பார்த்தினா பேட்டரிக்கு வந்து ஷிஃப்ட் வந்து ஆகிடுது, எந்த விதமான டிலேவும் வந்து பார்த்தினா இல்லை. இதனால் நீங்கள் இல்லை கனெக்ட் பண்ணியிருக்க கேஜெட் வந்து பார்த்தினா ஆன் ஆகி ஆஃப் வந்து ஆகாது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்தினா பார்த்துட்டோம். பாசிட்டிவ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெகட்டிவும் வந்துருக்கு. அது வந்து என்னென்ன சொல்லிட்டு இப்போ நான் வந்து சொல்கிறேன். இந்த யூபிஎஸோட ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க அடாப்டர் தான். இதுக்கு பின்னாடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 3-pin அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம். ஆனால் இதில் வந்து 2-pin வந்து கொடுத்துருக்கிறதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2-pin ஒர்க் ஆகிற கேஜெட்டை மட்டும்தான் நம்மளால் இல்லை வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3-pin வந்து கொடுத்துருந்தா ரொம்பவே வந்து நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 3-pin தான் வந்து ஒர்க் வந்து ஆகுது. இது மாதிரி இந்த யூபிஎஸில் 2-pin மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். செகண்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வாட்ஸ். இந்த யூபிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 watts கீழே இருக்கிற கேஜெட்டை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வந்து பண்ண முடியும். ஆனால் நிறைய கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40 watts சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். லைக் வந்து நான் இப்போ டேபிள் ஃபேன் வந்து சொன்னேன்ல, அது மாதிரியான கேஜெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40 watts சரௌண்டிங், 45 or 50 அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஜெட் எல்லாமே வந்துருக்கும். இந்த யூபிஎஸில் கொஞ்சம் வாட்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் மிடில் ரேஞ்சில் இருக்கிற கேஜெட்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் 40 watts வந்து கொடுத்துருக்கிறதால நம்மளால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேஜெட்டை மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் வந்து பண்ண முடியும். ஓகே, ஆமாம், தேர்ட் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான். ஏன்னா நார்மல் யூபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வருதோ அதே அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வருது. நார்மல் யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்படுது. ஆனால் இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, கம்மியான லோடு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நான் எதுக்கு நெகட்டிவ்ல வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டையும் வந்து சேர்த்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சொல்கிறேன். இதில் இருக்கிற ஃபோர்த் நெகட்டிவ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல இருக்கிற கேபிளை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கைட்ட முடியாது. இந்த யூபிஎஸ்ல வந்து டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்கதால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கேரி வந்து பண்ணிட்டு போக முடியும். ஆனால் கேரி பண்ணிட்டு போகும்போது அந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எடுக்க முடியாது. அதனால் அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்கிகிட்டே வந்து வரும். இல்லைனா நம்ம வந்து அதை மடக்கி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். இந்த யூபிஎஸ்ல இருக்கிற கேபிளை கைட்டி மாற்றமே வந்து கொடுத்துருந்தா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செமையா வந்து இருந்திருக்கும். ஆனால் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தரல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு. ஓகே, இப்போ இந்த யூபிஎஸோட ப்ரைஸுக்கு நம்ம வந்து வரலாம். இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி 2500 கொடுத்து அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். இப்போ இந்த யூபிஎஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் 2800 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த யூபிஎஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-500 வரைக்கும் வந்து இப்போ வந்து பவர் பேங்க் சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மோடமுக்கு சொல்லிட்டு தனி யூபிஎஸ் வந்து வந்துச்சு. அந்த பவர் பேங்க் மாதிரி இருக்க யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மோடத்தை மட்டும்தான் வந்து கனெக்ட் வந்து பண்ண முடியும். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours-6 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பேக்கப் வந்து தரும். அப்படி பவர் பேங்க் சைஸில் இருக்கிற அந்த யூபிஎஸோட ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் இந்த யூபிஎஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500. அதனால் நீங்கள் மோடமுக்காக வந்து வாங்குறீங்கன்னா அந்த பவர் பேங்க் சைஸில் இருக்கிற அந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்குங்க. அப்படி இல்லாமல் நான் மோடம் மட்டும் இல்லாமல் லேண்ட்லைனு நம்ம ஒரு சில கேஜெட் வந்து நான் வந்து கனெக்ட் வந்து பண்ணுவேன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம்.
ஓகே. இதுலேயே வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாவே வந்து ஒரு யூபிஎஸ் வந்து மேக் வந்து பண்ணுவாங்க. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகாத லேப்டாப்பில் இருந்து அந்த பேட்டரி எல்லாத்தையும் வந்து எடுத்து அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து கனெக்ட் வந்து பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை மோடத்துலையும் இன்னொரு எண்டை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இப்படி வந்து பண்ணுறது கரெக்டாக வந்து கேட்டிங்கன்னா, நான் வந்து கரெக்ட் இல்லைன்னு தான் வந்து சொல்வேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பழைய பேட்டரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து யூஸ் வந்து பண்ணுறோம். அந்த பழைய பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி டேமேஜ் ஆன பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோடட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் வந்து பண்ணும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு பவர் பேங்க் மாதிரி இருக்கிற யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இன்னும் இந்த யூபிஎஸ்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அதனால் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ வந்து பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த வீடியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த யூபிஎஸோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்துச்சு. இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வந்து போயிருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நார்மல் யூபிஎஸ்ஸை எப்படி வந்து செலக்ட் வந்து பண்ணுறது, நம்ம கம்ப்யூட்டருக்கு ஏற்ற யூபிஎஸ்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து வச்சிருக்கல இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இந்த யூபிஎஸ் வந்து 330 வாட்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஆகும். ஆனால் இந்த சிபியூவில் இருக்கிற எஸ்எம்பிஎஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 550 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வந்து ஆகிருக்கு. அதனால் இந்த சிஸ்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் வந்து பண்ணக்கூடாது. என்னோட பழைய சிஸ்டம்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் நான் வந்து வச்சிருந்தேன். புது சிஸ்டம் வந்து மாற்றிட்டோன்னே அதே யூபிஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணுறேன். ஆனால் பவர் பேக்கப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளக் பாயிண்ட் கம்மியாக வந்து இருந்துச்சு. அதனால் ஒரு ஜென்ஷன் பாக்ஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து இந்த யூபிஎஸ் வந்து யூஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சிஸ்டம்க்கு ஏற்ற ஒரு யூபிஎஸ் வந்து எப்படி வந்து வாங்குறது, அதுக்கான பையிங் கைடு, இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதற்கும் பாய்.